நான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அன்சார்டட் கேம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் அன்லாக் பண்ணிருக்கலாம். ஸோ நான் எதுவும் பெருசாக சேவ் பண்ணேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இந்த கடைசி 2 நிமிஷம் சேவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. ஸோ இந்த இதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரிஜினல் ரெக்கார்டிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் பாஸ்போர்ட்டு இப்போ நான் வந்து போனஸில் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின் ஒரு ஒரு கேரக்டரோட ஸ்கின் நான் இதில் எல்லாமே அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு வரான். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த கோட்டோட இது நல்லாயிருக்கும், டைவிங் ஷூட்டு. இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன்னா அது மறுபடியும் அவன் டைவிங் ஷூட் போட்டு வருவான். பார்த்தீங்கன்னா இப்போ டைவிங் ஷூட் போட்டு வருவான். டைவிங் ஷூட் போட்டு வரான், காமெடி இருக்குதா. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து போனஸ் கண்ட்ரோல் போயிட்டு இது வந்து இந்த ஜிடிஏல வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி வந்து வெப்பன்ஸும் வந்து நான் இப்போ எனக்கு இந்த கையில் இந்த கன்னு வேணும்னா நான் வந்து பாருங்க காப்பர் ரெட்டு சைனீஸ்னு ஒன்று இருக்குமே, ஆ இது வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அன்லாக் பண்ண இதில் கேம் இல்லாதனால அதில் வந்து நான் வந்து இதை இது பண்ண முடியாது. ஸோ வேறு இதில் தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்புறமே ரெண்டர். ஸோ இப்போ வந்து நான் 8-bit மாற்றினேன்னா வந்து உங்களுக்கு அந்த நம்ம பழைய கேம் மாதிரி வரும். இப்போ மாடிஃபையரில் போயிட்டு ஸ்லோ மோஷனு இப்போ 0 gravity கொடுக்க போகிறேன். டிசேபிள் இருக்குது. இப்போ நான் டிசேபிள் பண்ணி மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன்னா இப்போ கிராவிட்டி இல்லாமல் எப்படி இருக்கும்? நடந்து போகும்போது இருக்கோம். அதுக்கப்புறமே இதை விட்டுலாம். அடுத்து போனஸ் கண்டென்ட்ல போயிட்டு ரெண்டர் த மோடு. இப்போ நான் 8-bit இது பண்ணுறேன் பாருங்க. 8-bit கார்ட்டூன் மாதிரி மாறிடுச்சு. பழைய வீடியோ கேம் மாதிரி 8-bit இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ அந்த இது ஒன்று இருக்குது. மறுபடியும் இது வந்து வேண்டாம்னா நம்ம மறுபடியும் போனஸில் போயிட்டு அது ரெண்டர் மோடில் வந்து நன்னு கொடுத்துட்டோன்னா அது நன்னு மாறிடும். பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஸ்கின் கலரை மாற்றுவோமா? ஸ்கின் அவங்களும் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கின் கலரு. ஸோ எல்லாருக்கும் ஸ்கின் கலர் மாதிரி மாற்றலாம். ரெண்டர் த மோடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பிளே மாடிஃபையர். ஸோ ஸ்லோ மோஷன் இன்ஃபினிட் ஆமோ. ஸோ இப்போ ஷூட்டிங்கில் இருந்தால் இன்ஃபினிட் ஆமோ வச்சுருக்கலாம். ஸோ இதுமாரி வந்து மாடிஃபை பண்ணி நம்ம சேவ் பண்ண கேமு மறுபடியும் ஒரு தடவை விளாண்டு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ நல்லா இருந்துச்சு கேமு, கேம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஆடி பார்க்கலாம். PS5 PS4 ரெண்டுத்துலேயும் அவைலபிள். சூப்பராக இருந்துச்சு. ஒரு நைஸ் எண்டிங். பட் 22 chapters பட் நல்ல சூப்பர் இதாக இருந்தது. கோட்டு போட்டலாம். இதுக்கு அந்த சீன் நல்லா இல்லை, அவன் காமெடியாக இருக்குது. ஸோ ஸ்கின்ல போயிட்டு கோட்டு தென்றே எல்லாமே நான் வாங்கிட்டேன் நேத்தன்றது. ஸோ இதுதான் கடைசியில் வர. ஸோ நம்ம வந்து ஜம்ப் ஷூட் கோட் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கோட்டு ஓகே கோட்டு போட்டுதான். ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல கேம் விளையாண்டு திருப்தி. 18 hours விளையாண்டு முடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு சூப்பராக இருக்கான். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் விளாண்டுருக்குன்னு தெரியும். ஸோ 18 hours விளாண்டுருக்கேன். எல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஜம்ப்ஸு, என்ன ஜம்ப்ஸு, ட்ரெஷர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், ஒன்று பெட்டிங் எவ்வளோ இருக்குது, எனிமீஸ் வந்து எவ்வளோ சுட்டிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் இருக்க. அக்யூரேசி 48%. ஸோ பாம் எவ்வளோ போட்டிருக்கேன், இது எல்லாமே வந்து இதோட ஸ்டாட்டிக்ஸு. ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு. எஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம லாஸ்ட் அன்சார்டட் லாஸ்ட் லீகசி தான் விளையாடணும். அடுத்தது
லான்ச் அன்சார்டட். எஸ், ஸோ இது அடுத்த ஒரு கேம் வந்து போடுவோம். அது வரையும் நன்றி. அடுத்த கேம் வந்து போடுற வரையும் நன்றி.